Praise the Lord. நேற்றும் இன்றும் என்றும் மாறாது நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற இறைமேதன் இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான காலை நேரம் அற்புதமான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது. தேவன் அதை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். என் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கூட்டி கொடுப்பது அவருடைய மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலையை நான் உணர்கிறேன் என்று சொல்லி இந்த நாளை நாம் அனுபவிப்போம். ஆசீர்வாதத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 4:35 வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளை, இந்த நல்ல வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபைகளை நாம் உணர முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் தாங்க கடவுள், வேற கிடையாதுங்க. எபேசியர் 4:6 வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். கடவுளே எத்தனை பேருங்க? இல்லைங்க, நிறைய பேருங்க. அந்தந்த அவதாரங்கள்ல இல்லை இல்லைங்க. தேவன் ஒருவர். பல விதங்களிலே நாம் அவரை காண்கிறோம். பல சூழ்நிலைகளிலே நாம் அவர்களை உணர முடிகிறது. பல பண்புகள் நிறைந்தவர் தேவன். ஆனால் தேவன் ஒருவர் தான், இறைவன் ஒருவர் தான். எல்லாம் ஒருவனே, ஒரு ஒரே குலம், ஒருவனே தேவன். பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒண்ணு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே தேவன். அதுதான் இங்க சொல்றாரு. இதையெல்லாம், இந்த தேவன் ஒருவர் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை குறித்து மேல் வசனத்தை நம்ம நேற்று பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு அடிமை தினத்திலிருந்து கொண்டு வருகிறார். அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய கரம், அவருடைய செயல்கள் எல்லாமே, பெரிய பெரிய காரியங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, அந்த பத்து விதமான அந்த வாதிகள் அவர்களை கொண்டு வந்த விதம், செங்கடலை கடந்து வந்து, இதெல்லாம் சம்பவங்களும் இறைவன் இவர் தான் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் நம்ம நினைக்கிறோம் நிறைய விஷயங்கள். இது என்னங்க, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, என்னென்ன புரியலையே. சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் ஒருவர் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக சில காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சயின்டிஸ்ட் மாறிச்சிங்க, எவ்வளோ நாகரிகம் வளர்ந்தது. ஆனாலும் தேவன் படைத்த படைப்புகளில குறை யாராவது பார்த்துருக்கிறீங்களா? சூரியன் சரியா லைட்டுக்கு வர்றது இல்லைங்க, அது சரியா இயங்குறது இல்லைங்க. காலையில கொஞ்சம் 10 மணிக்கு தான் உதியுது, 10 மணிக்கு தான் அது மறையுது. அப்படிலாம் கிடையவே கிடையாது பாருங்க, மாற்ற முடியாது. அவர் நியமித்த அந்த நியமனம், அந்த உடன்படிக்கை இதுவரைக்கும் ஒருவனாலும் ஒருவராலும் மாற்ற முடியாது. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது, வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, எல்லா இயற்கையை பாருங்க, எல்லாமே அவருடைய சிருஷ்டிப்பு. அவர் தான் தேவன் என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. எல்லாருக்கும் ஒரே, நான் அடிக்கடி அந்த எபேசியர் 4:6 சொல்லுவேன், உங்களுக்கு எத்தனை அப்பான்னு கேட்பேன். அப்பா ஒருத்தர் தானே, ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்போ கடவுளும் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவர் எங்கே இருக்கிறாரு? எங்கே? கட்டிடத்துக்குள்ள அவரை வைக்க முடியாதுங்க. ஒரு நிறைய பேர் கடவுளை எங்கெங்கே தேடிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள் உங்கள் தன்மைங்க, உங்களுடைய சுவாவங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்கும். உங்க நம்முடைய ஸ்ட்ரக்சரை நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும், எல்லாம் அற்புதமாய். அதாங்க தேவன், தேவன் எனக்குள்ள இருக்கிறாருங்க. நமக்குள்ள இருக்கிறதை நாம் அறியும்படிக்கு நாம் ஒவ்வொரு சம்பவங்களையும் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், எல்லாம் அவரால் எவை சரி. இந்த தேவனை குறித்த அறிவை புதிய பட்டு வெளிச்சதில் நம்ம பார்க்கும் பொழுது எபேசியர் 1:23 23 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய அவருக்குள் நாம் அவருக்குள் இருக்கிறோம். அவர் தலையா இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பு. அப்போ தேவனை தவிர வேற காரியங்கள் இயங்க முடியாதுங்க. அவரால் எல்லாம் கூடும். அதான் இன்னைக்கு தேவனை குறித்த அறிவு இந்த வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, இவர் தான் தேவன் என்பதை நீ அறியும்படிக்கு கர்த்தரே தெய்வம் அப்படின்னு அறிவிக்கிறாரு மோசே. இஸ்ரேல் மக்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. இப்போ அடுத்தது அவங்க கானானுக்குள்ள போக போறாங்க. இப்ப நம்ம எல்லாம் அந்த இன்ப கானானுக்குள், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும்னா இந்த தேவனை சரியா புரிஞ்சுக்கணுங்க. அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனை அறிகிற அறிவு,
அதைதான் இங்க சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை அறியாததுனாலதாங்க சூன்யமான வாழ்வு, கஷ்டமான நிலை, இதெல்லாம் மாறணும்னா அவர் அறிந்தா போதும். நம்ம மைண்ட்ல எதை ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம், தேவனை நம்ம ஃபில் பண்ண நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஏங்க அவர் தாங்க கிரியேட்டரு, நாம கிரியேட் பண்ணணும், அவரை கொண்டு கிரியேட் பண்ண முடியுங்க, வேற ஒண்ணும் ரகசியமே கிடையாது. அன்புக்குரியவர்களே, யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொல்லுகிறான், இன்னைக்கு தேவனை அறியாதிருக்கிற ஒரு நிலையில் அவன் நான் சிறுக ஆண்டவரே, நீ பெருக ஆண்டவரே அப்படின்னு. அப்ப அவர் தான் தேவன். இன்னைக்கு சில பார்த்து தானாகவே தானே எல்லாம் முயற்சி எடுத்து செய்யற ஒன்று இருக்குது, இறைவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருக்குது, இன்னொரு யாராவது சொல்றதா சொல் புத்தியாவது சுய புத்தியாவது இருந்தான்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படியும் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது. ஆனா தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் வேதம் அங்கீகரிக்கிறது. உங்க வாழ்க்கை சரியா இயங்கணும்னா அவரோடு கூட பயணம் செய்யுங்க, அவரை கொண்டு பயணம் பண்ணும். அவர் இருக்கிறார், எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறார். அதை நம்ம நிதானித்து அறிந்து நம்ம செயல்படும் பொழுது அற்புதமா இருக்கும். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லும், அவர் சிறுகும் அப்போ கல்வாரிக்கு முன்னாடி பேசுகிறார். இப்போ கல்வாரி சிறுகள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுனால இன்னைக்கு அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், என்னை வாழ வைக்க, நான் பெரிய ஆளா வாழணும்னு அவர் சிறுக தன்னை முழுவதும் தாழ்த்திட்டாருங்க, தன்னை முழுவதும் அர்ப்பணிச்சிட்டாருங்க. இதை விட மேலான ஸ்லாக்கி என்ன இருக்குது? ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவன் சொல்லுகிறார், நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு அறிவிச்சார். நீங்க உங்களுக்கு தெரியல யாருன்னு, அவர் உங்க நடுவில் இருக்கிறார். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படி டிக்ளேர் பண்ணார். அப்ப இன்னைக்கு அறிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு ரொம்ப முக்கியம். ஒன்னியோவான் 5:20 சொல்லுகிறார், இன்னைக்கு நம்ம அறியாத நிலையில எங்க தெரியலங்க, கடவுளை பத்தி புரியலங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார். இந்த புத்தி எனக்கு வந்துருச்சு, என்ன இந்த சத்தியமுள்ள அந்த ஒரே தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய வாழ்வு என்று யோவான் 17:3 சொல்றது போல, அந்த இயேசு கிறிஸ்துவை அனுப்பின நோக்கம் நித்தியமான அந்த ஆசீர்வாதமான வெற்றிக்குரிய சுகத்துக்குரிய உறவுக்குரிய அந்த நிலையிலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறார். அவரை நீ அறிந்து கொண்டால் பிதாவை அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் நம்ம ஜபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே அப்படின்னு முடிக்கிறோம். அப்ப இவர் மூலமாய் அவருக்குள் எல்லாம் இருக்கிறார். அப்ப இவரை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆகவே அவரை அறிகிற, அதனாலதான் இந்த சம்பவங்கள்லாம், சில சம்பவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், என்னன்னு தெரியலையே புரியலன்னு. இல்லை, தேவன் இவர் தான் என்பதை நீ அறிந்து கொள்வதற்காக இவைகள் எல்லாம் நடக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள அப்படின்னு இந்த வசனத்துல பாக்குறோம். அது தேவனை குறித்த அறிவு என்ன? அவர் ஒருவரே, அவரை அல்லாமல், அவர் யோவான்ல 15 டிக்ளேர் பண்ணுவாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்னு அப்படின்னா என்ன? முடியாதையா? உன்னால முடியாதப்பா. அப்ப என்ன வச்சுக்கோ, என்னை வச்சு நீ எல்லா வேலையும் பண்ணலாம், நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், உனக்காக காத்திருக்கிறேன், ஆர்டர் போடு அப்படின்றாரு. அப்ப நாம் இதை அறிந்து கொண்டு செயல்படுவது தான் வாழ்க்கை. இந்த நாளில் அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் நாம் கணஞ்சொல்லும், நாம் ஜெபிக்கலாம். சத்தியமுள்ளவரை நான் அறிய இயேசுவை தந்திட்டீரேன், கிறிஸ்து என்னும் சத்தியத்துக்குள்ளே இன்றும் இருக்கின்றோமே. இவரே மெய்யான தேவன், இவரே நித்திய ஜீவனுமானவர், இவரே மெய்யான தேவன், இவரே நித்திய ஜீவனுமானவர். இயேசு எனக்குள்ளே, இயேசு நமக்குள்ளே, இயேசு என் மேலே, இயேசு என்னோட இருப்பதினால் இன்று என் வாழ்வில் ஆனந்தமே. இயேசு நமக்குள்ளே இருப்பதினால் என்றும் என் வாழ்வில் ஆனந்தமே. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்குள், எங்கள் மேலே, எங்களோடு கூடவே இருக்கிறீங்கப்பா. நன்றி. இந்த நாள் அற்புதமாய் வடிவமைத்திருக்கிறீர். யாரிடத்துல என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், எதை பார்க்க வேண்டும் என்று எங்களை குறித்த தீர்மானத்தை நீர் வைத்திருக்கிறீர். அது நன்மையாகவே இருக்கிறது. அதற்காக நன்றி அப்பா. இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
அதுவும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். செய்கிற தொழிலை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். புதிய வரவுகள் உண்டாவதாக, புதிய வழிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆரோக்கியமான ஆண்டவர், அற்புதமான சுவையான வாழ்வு இன்றைக்கு எங்களுக்காக வைத்திருக்கிறீர். நன்றி அப்பா. அதை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன், அனுபவிக்க போகிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன். நன்றி அப்பா. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறாதா, என் நிலை இப்படித்தானா என்று நினைக்கிற எல்லா நினைவுகளும் மறைவதாக, உண்டாவதாக புதிய வழிகள், புதிய வாசல்கள் திறக்கிறதுக்காக நன்றி. இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்னீரே. விதி என்று சொல்லி ஆண்டவரே, ஆயிரம் கதவுகள் மூடினாலும் ஆண்டவரே, எங்கள் முயற்சி, தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த மதியிலே, எங்களுக்குள் இருக்கிறார் என்கிற அந்த உணர்விலே, ஒரு ஜன்னலையாவது நீ திறந்து வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இதனால் அற்புத நாளாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக வாழ்வீங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.